ரியல் இன்சிடெண்ட்டை வந்து படமாக பண்ணியிருக்கோம். டேரக்டர் என்ற ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் காமிச்சாரு. வெற்றி வெற்றியோட படம் நம்ம அட் அ ஸ்ட்ரெச் பார்த்தாலும் கூட எங்கேயுமே போர் அடிக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன தோணும்னா நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த வரிசையில் பம்பரும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக டான்ஸ் ஆட முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, அடுத்த படத்துல இன்னும் நல்லா ஆட முயற்சி பண்றேன். வந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று எங்களை வாழ்த்த வந்திருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமா டான்ஸ் ஆட முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, அடுத்த படத்துல இன்னும் நல்லா ஆட முயற்சி பண்றேன். ஸோ வெற்றி தொடர்ந்து ஏன் த்ரில்லர் படமாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த படத்தை இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி கமர்ஷியல் படம். இந்த ஜென்ரேஷன் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து படமாக பண்ணியிருக்கோம். டைரக்டர் என்ற ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த புலிப்பாண்டி கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் போனோம். ஷூட் போனப்புறம் தான் தெரியும் அவர் தான் அந்த புலிப்பாண்டி கேரக்டர். இவ்வளோ நாள் அவர் புலிப்பாண்டியாக தான் வாழ்ந்துருந்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆள் தான் சிரிச்சுட்டே இருப்பார், பட்டுன்னு கோவப்பட்டுருவார், பயங்கரமாக கோவம் வரும் அவருக்கு. ஸோ அடுத்து ப்ரொடியூசர், ஒரு ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை. கண்டென்ட்டுங்க என்ன தேவையோ எவ்வளோ காசு வேணுமோ அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போட்ட காசுக்கு மேலே இந்த படத்தில் லாபம் வரும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். July 7 ரிலீஸ் ஆகுது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்கிற திரைப்பட பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் த்ரூ அவுட் இந்த ஃபிலிம்க்கு எந்த இடத்துலையுமே ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்க உதவி பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் படத்துடைய டிரெக்டர் செல்வகுமார் சார் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம், அதனால தான் இப்படி ஒரு அழகான அவுட்புட் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான டிரெக்டர், உங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ கேமராமேன் ரொம்ப அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் கோவிந்த் வசந்தா சார் மியூசிக்கல், நம்மள யாருக்குமே காதலே காதலே பாட்டு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங் கொடுத்த மியூசிக் டிரெக்டரோட படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய லிரிக்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் நிறைய ஃபைன் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ட் கம்மிங் டு த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வெற்றி, வெற்றியோட படம் நம்ம அட் அ ஸ்ட்ரெச் பார்த்தாலும் கூட எங்கேயுமே போர் அடிக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன தோணும்னா நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த வரிசையில் பம்பரும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ வெற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பம்பர் July 7 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக கதையின் நாயகன் வெற்றி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள்.